வணக்கம் இது உங்கள் ஜே கே மாஸ்டர் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவில் தான் இருக்கும் ஸோ என்னன்னா நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி ரிலீஸ் ஆகும் டிஎன்இலில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மார்க் கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம கட் ஆஃப் மார்க் பார்ப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேயே மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதிமூணு பேர் இருக்காங்க இந்த பதிமூணு பேர்த்துக்கு எப்படி நம்மளுக்கு ரேங்க் வந்து ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இப்போ எம்பிசிவி இப்போது அந்த கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டியில் கம்யூனிட்டி சேமாக இருக்குது ஆனாலும் ரேங்க் வந்து ஏன் மாறுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி பார்ப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் பார்ப்பா கெமிஸ்ட்ரி மார்க் பார்க்க மாட்டாங்க ஃபிசிக்ஸ் மேக்ஸ் மார்க் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயும் வச்சு தான் நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட ரேங்க் லிஸ்ட் ஸோ உங்கள் கட் ஆஃப்க்கு எவ்வளோ ரேங்க் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி உங்கள் ரேங்க் லிஸ்ட்டோடு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க Thank you for watching this video.